ஆந்திரா மாநிலம் கிருஷ்ணா மாவட்டத்தில் உள்ள சித்தனைப்பேட்டையைச் சேர்ந்த சின்னாரி என்ற இளம்பெண் விஜயவாடாவில் உள்ள கொரோனா சிகிச்சை மையத்தில் செவிலியராக பணிபுரிந்து வந்துள்ளார். இவரை ஒருதலையாக காதலித்த இளைஞர் தொடர்ந்து செவிலியரான சின்னாரிக்கு தொல்லை கொடுத்து வந்துள்ளார். இது தொடர்பாக காவல் நிலையத்திலும் புகார் அளித்துள்ளார். இதனால் ஆத்திரமடைந்த நாகபூசணம் மருத்துவமனையில் பணியில் இருந்த செவிலியரான சின்னாரியிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டுள்ளார். இதனால் ஆத்திரமடைந்த இளைஞரோ திடீரென தான் மறைத்து வைத்திருந்த பெட்ரோலை ஊற்றி தீ வைத்ததாக கூறப்படுகிறது. இதில் உடல் கருகிய நிலையில் செவிலியர் துடிதுடித்து சம்பவ இடத்திலேயே உயிரும் இழந்தார். இதில் இளைஞருக்கும் தீக்காயம் ஏற்பட்டது. இது தொடர்பாக போலீசாருக்கு தகவலும் தெரிவிக்கப்பட்டது. சம்பவ இடத்திற்கு விரைந்த போலீசார் செவிலியரின் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக அரசு மருத்துவமனைக்கு அனுப்பியும் வைத்தனர். இது தொடர்பாக போலீசாரும் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தியும் வருகிறார்கள்.